கோவிலூரின் அருகே ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. ஒரு மழைக்காலத்தில் காட்டுக்குள் புது பசுமை பரவி மரங்கள் நிறைய பழங்களை காய்த்தன. குரங்குகள் பெருமளவில் உள்ள மரத்தில் வாழத் தொடங்கின. முக்காலவசப்பட்ட ஒரு குரங்கு மங்கை எனும் பெயருடையது. அதற்கு துரிதமாக ஒரு பழம் பிடிக்க வேண்டும் என்ற ஆவல். ஒரு நாள் மங்கை ஒரு உயரமான வாழை மரத்தை பார்த்தது. அதில் மிக அழகான கனிந்து பழுத்த வாழைப்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. மங்கை அந்த பழத்தை எடுப்பதற்காக ஒரு பெரிய முயற்சியில் இறங்கியது. அது மேலே ஏறியபோது அதன் நண்பர்களும் அதை தொடங்கினார்கள். ஆனால் மங்கை ஒரே நினைவில் இருந்தது. அது பழத்தை மட்டும் எடுக்க வேண்டும். அது வேகமாகச் செல்கையில் வாழை மரத்தின் கிளைகள் ஒரு ஒன்றை விட்டதது. அதன் கால் சரிந்தது. அதனால் அது கீழே விழுந்தது. விழுந்தபோது மங்கை பெரும் காயமடைந்தது. அதன் நண்பர்கள் அதற்கு உதவ ஒரு மூடியனை அழைத்து வந்தனர். மூடியன் அதன் காயத்தை சிகிச்சை செய்தார். மங்கை பயந்து போயிருந்தாலும் தனது